நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பசேர்னு பட்டுப்புடவை விரித்த மாதிரி வயல்வெளி. அந்த வயல்வெளியில் மாலை பொழுது, பெண்கள் எல்லாம் களைப்பறிச்சிக்கிட்டு இருக்காங்க. அழகான கிராமம் அது. களைப்பறிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த நிலத்தோட முதலாளி, அவர் பேர் கண்ணன், அவர் பொண்டாட்டி பேர் கனி. இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து அந்த களைப்பறிக்கல ஆட்களோடு சேர்ந்து இவங்களும் களைப்பறிச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்ணன், சரி நம்ம மணி ஆயிப்பிச்சு குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பம்பு செட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பம்பு செட்டில் போய் குளிக்க போகிறாரு. இவர் ஏஞ்சி போகிறத பார்த்தவொடனே அவங்க பொண்டாட்டி கனி சொல்கிறாங்க, யோ வேலை முடியாமல் அதுக்குள்ளே ஏஞ்சி போகிறேன், நீ ஒரு ஆள் போனீன்னா இவங்களுக்கு மலப்பு தட்டாது, அடி ஆறு இவ இன்னும் கொஞ்சம் வேலை தானே கிடக்குது, இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க நான் போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குளிக்க போகிறாரு. இப்போது சரி அவர் போனால் போயிட்டு போதும், நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா கனி. மோட்ரு பம்பு செட்டில் குளிக்க போகிற கண்ணன் அங்கே போய் தன்னோட தலையை நீட்டி அருவி கொட்டுற மாதிரி இருக்குது. பம்பு செட்டில் குளிக்கிறதுலாம் எவ்வளோ நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி அதில் தலையை நீட்டி குளிச்சிக்கிட்டு இருக்காப்புல, ரொம்ப சந்தோஷமாக குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே திரும்பி தன் மனைவியை பார்க்குறாரு. இவளை இன்றைக்கி சீன்னா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு கண்ணன். தன் மனைவி கனியை, ஏய் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வேலையை விட்டிட்டு போய் குளிக்கிறது இல்லாமல் என்னையும் கூப்பிட்டு இடைஞ்சல் பண்ண நினைக்கிறான் பாரு அந்த ஆள். யோ செவனியன் குளிக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது மறுபடியும் கண்ணன் என்ன பண்ணுறாப்புலன்னா, விடாமல் ஏய் இங்கே வா இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்றாப்புல. இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, அங்கே வந்தால் ஏதாவது விவகாரம் பண்ணுவாப்புல, செவனியன் இருக்கவே மாட்டாப்பிள்ளையாட்டுக்கு. யோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, வேலையை கெடுத்துப்ட்டு இங்கே வந்து வேலை செஞ்சின்னா இவங்களோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வேலையாவது வாங்கலாம், நாளைக்கு சீக்கிரம் முடியும் வேலை, களைப்பறிச்சிட்டு இருக்கிற என்னை போய் கூப்பிட்டு தொந்தரவு கொடுக்கலான்னு நினைக்கிறியா, ஒழுங்கு மரியாதையை குளிச்சிக்க, இல்லை என்ன பண்ணுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அன்போடையும் பாசத்தோடையும் திட்டுறாங்க. இந்த ஆள் கண்ணை அதை பொருட்படுத்தாமல் மறுபடியும் ஏய் இங்கே வாடி என்ன அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாப்புல. இந்தாயா வாடி போடின்னுட்டு இருந்தா அவளை தான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அங்கே களைப்பறிச்சிக்கிட்டு இருந்த எல்லாரும், அக்கா மாமன் தான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கார்ல, என்னன்னு தான் போய் கேளுங்களேன், ஏன் அவர் சும்மா ஏதாவது கூப்பிட்டுக்கிட்டு இருப்பார் வேலையை வெட்டி என்னன்னு, நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவரோ விடுற மாதிரி இல்லை, ஏ கனி இங்கே வா வான்னு சொல்லி கண்ணாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காப்புல. இதை பார்த்தா காளியம்மா, நான் வயலில் களைப்பறிச்சிக்கிட்டு இருந்தாங்களையா காளியம்மா யார் அப்படின்னா, அவங்களோட வீட்டு வேலைக்கார பொண்ணு, இன்றைக்கி வயலுக்கு வேலைக்கும் வந்திருக்கா. சரி ஐயா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, அம்மா தான் போக மாட்டேன்றாங்க, நம்மளாவது போய் என்னன்னு சொல்லி கேட்போன்னு, ஐயா என்னையா சொல்லுங்கள் நான் செய்கிறேன், அம்மாவை ஏன் கூப்பிட்டு கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு கண்ணை ஒரு புறமாக சிரிச்சுட்டு மனசில் நினச்சிக்கிட்டு, இவே எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்திருக்கா, நம்ம பொண்டாட்டிக்கிட்ட வந்து ஜொல்லு இல்லான்னு பார்த்தா இவே இடையில வந்து தொந்தரவு கொடுக்கலான்னு பார்க்குறாளே அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ போய் அவளை வர சொல் அப்படின்னு சொல்ல, ஐயா அம்மா ஐயா உங்களை கூப்பிட்றாருங்கும்போது, ஏ காளியம்மா நீ போய் வேலையை பாரு, அவர் ஏதாவது வந்து விவகாரம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவார், நீ செவனேன்னு இரு அப்படிங்கும்போது, விடுற மாதிரி தெரியல நம்ம கண்ணை மறுபடியும் கூப்பிட்றாரு. ஏ கனி இப்போ நீங்கள் வரப்போறியா இல்லையா, இங்கே வா வான்னு சொல்லி, ஐயா அம்மா தான் வரமாட்டேன்றன்னு சொல்கிறாங்கள, என்னன்னு தான் சொல்லுங்களேன் நான் செய்கிறேன் அப்படிங்கும்போது, அப்போது வந்து யோசிச்சு பார்க்குறாரு, ஏம்மா நான் உன்னை கூப்பிடலம்மா, அவளை தானே கூப்பிட்றேன், அதுக்காக நான் அவளை தானே வர சொல்லணும், நீ போய் அவ்வளோ வர சொல்லுமா அப்படிங்கும்போது, நான் போய் கூப்பிட்டு பார்த்துட்டேன்யா, அம்மா வரவே மாட்டேன்றாங்க, நான் என்ன பண்ணேன், நீங்கள் எதாக இருந்தாலும் என்கிட்டே சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி வேறு ஒன்றும் இல்லை எனக்கு முதுகு தேய்ச்சி குளிக்கணும், அவள் வந்தால் இங்கே முதுகு தேய்ச்சி எனக்கு குளிப்பாட்டி விடுவா, அதுக்காக தான் நான் அவளை இவ்வளோ தூரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், கழுதை வரவே மாட்டேன்றா, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, இவ்வளோ தானே சாமி இதுக்கு போய் ஏன் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, முதுகு திருப்புங்க நான் உங்களை குளப்பாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது காளியம்மா தங்க முதலாளி கண்ணனை முதுகு தேய்ச்சி விடுறாங்க. ஸோ முதுகு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அங்கே இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, என்னடா அது பொண்டாட்டி இங்கே இருக்கா ஆனால் வேலைக்காரி முதுகை தேய்ச்சி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கனிக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது, என்னடா அது இவ போய் முதுகு தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு தேய்ச்சிக்கிட்டு இருக்காளேன்னு. அப்படியே அங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே காளியம்மாளோட அதாவது வந்து அந்த வேலைக்கார பொண்ணோட புருஷனும் அந்த வயலில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் தேனப்பன்.
அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குறான், என்னடா அது நம்ம பொண்டாட்டி முதலாளியோட முதுவை தேய்ச்சி விட்டுட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயையோ என்னடா அது எவ்வளோ அசிங்கண்டா அப்படின்னு சொல்லி அவனும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். சரி என்ன பண்ணுறது, நம்ம இப்போதைக்கு வந்து எதுவும் பண்ண வேண்டாம், நமக்கு சோறு போடுற சாமி அவரு, இந்த இடத்துல நான் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணோம்னா வேறு மாதிரி வந்து நடந்துடும், அதனால் நம்ம செவனுன்னு இருப்போம் அப்படின்னு சொல்ல, இங்கே வேலை பார்க்குற எல்லாரும் கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே தேனப்பனுக்கு வெட்டி போடலாமேன்னு சொல்லி கூட கோபம் எக்கச்சக்கம் வருது. ஆனால் அவரோட கோபத்தில் கொஞ்சம் கடுவு போட்டாலும் எரிஞ்சிரு மாரி இருக்குது. அம்மா கோவம் சரி அமைதியாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்க முதுகு தேய்ச்சி விட்டுட்டு குளிச்சுட்டு அவர் எங்கே கிளம்பி போயிடுறாப்புல. இப்போ காளியம்மா மறுபடியும் வந்து தன்னுடைய வேலையை பார்க்காம குச்சி வெட்டிட்டு வீட்டுக்கு சோறாக்குறதுக்கு குச்சை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. சரி ரைட்டு போயிட்டோம், வேலை முடிஞ்சிட்டோம், நம்ம வீட்டுக்கு போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அமைதியாக இருந்துடுறான். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நம்ம கண்ணன் என்ன பண்ணுறாப்புல, தான் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு அவராக பம்பு செட்டுக்கு குளிக்க போகிறாப்புல. இப்போ போய் குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்த காளியம்மா அவளாவே போய் கண்ணனுக்கு முதுகு தேய்ச்சி விடுறான். இதை பார்த்த எல்லாருமே கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நேற்றுக்கு தான் அவர் கூப்பிட்டாரு, இந்த அம்மா போகல அப்படின்னு சொல்லி இவ போய் முதுகு தேய்ச்சி விட்டா, இன்றைக்கி அவர் கூப்பிடவே இல்லை போய் முதுகு தேய்ச்சி விட்றாளே அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இதை பார்த்த கண்ணனோட பொண்டாட்டி கணிக்கு கோவம் அதிகமாகவே வந்துடுச்சு. என்னடாது நேற்றுக்கு தான் வந்து நம்மளை கூப்பிட்டாப்புல, நம்ம போகலன்னு சொல்லி இவ போனால், ஆனால் இன்றைக்கி அவர் கூப்பிடவே இல்லை, இவ்வளவே போய் முதுகு தேய்ச்சிக்கிட்டு இருக்கா, இவளுகளும் கிண்டல் பண்ணுறவங்க நமக்குள்ள அசிங்கமாக போகுது, இதை அவன் புருஷன் தேனப்பனும் பார்த்துக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி தேனப்பங்கிட்ட போகிறாங்க. ஏன் தேனப்பா இங்கே வா ஒரு நிமிஷம் அப்படிங்கும்போது, என்னங்கம்மா அங்கே என்ன நடக்குதுன்னு பாறேன் அப்படின் சொல்ல அவனும் எட்டி பார்க்குறான். தான் பொண்டாட்டி முதலாளிக்கு முதுகு தேய்ச்சி விட்டுட்டுருக்கா. இதை பார்த்து ஒன்றும் இல்லையம்மா அப்படிங்கும்போது, என்ன தேனப்பா நீ பட்டுக்கு அமைதியாக இருக்க, என் புருஷனுக்கும் உன் பொண்டாட்டி முதுகு தேய்ச்சி விட்றா, நீ என்னடாண்ணா அமைதியாக அப்படியே நின்றுட்டுருக்க, நேற்றுக்கு தான் நான் வரலன்னு சொல்லி தேய்ச்சி விட்டான்னு சொல்லி பார்த்தா, இன்றைக்கி அவர் கூப்பிடவே இல்லை, இவளாவே போய் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே நம்ம தேனப்பன் அப்படியே சிரிச்சுட்டு மறுபடியும் அமைதியாகிடுறான். என்ன தேனப்பா நான் சொல்கிறேன் நீ பட்டுக்கு அமைதியாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனப்பன் சொல்ல ஆரம்பிச்சிட்றான். அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, நேற்று இங்கே நடந்ததை பார்த்து எனக்கே கோவம் வந்துச்சு தான், நான் இவளை இங்கேயே அடித்து கொண்டுடலான்னு கூட நினச்சி தோணுச்சு தான், எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருப்போம் என்ன நடக்குது பார்க்கலான்னு நினச்சேன், வீட்டுக்கு போனதும் முதல்ல இதை பற்றி தான் அவகிட்ட கேட்டேன், அவள் சொன்ன பதில் என்னை அப்படியே மெய்சில் இருக்க வச்சிச்சு, என்னால் என் கண்ணையே நம்ப முடியலையம்மா அப்படி ஒரு பதிலை சொன்னான் அப்படிங்கும்போது, அட அப்படி என்ன தான் சொன்னாவோ பொண்டாட்டி எனக்கு கொஞ்சம் சொல் அப்படின்னு சொல்லி கனி கேட்க, அதுக்கு தேனப்பன் சொல்கிறான், அவங்க நமக்கு சோறு போடும் சாமிங்க, சாமிக்கு பணிவிடை செய்கிறது நம்மளோட கடமைங்க, நான் என் கடவுளுக்கு தான் தொண்டு செஞ்சேனே தவிர இதில் நீங்கள் கோவப்படுற அளவுக்கு தப்பு ஒன்றும் இல்லைங்க, காலங்காலமாக நமக்கு சோறு போடுற புண்ணியமாக அந்த சாமி, நாம் வேலை செஞ்சாலும் செய்யாட்டினாலும் சாமின்னு சொல்லி சொன்னால் போதும், முகத்தை பார்த்தே அம்மா வீட்டில் யார் காளியம்மா வந்திருக்கா பாரு முதல்ல அவளுக்கு சோறு போடுன்னு சொல்கிற சாமியை சாமி, நாம் சாப்பிட்டதும் அரிசி தேங்காய் காய்கறி கோழி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து வீட்டுக்கு போய் ஆக்கி சாப்பிடுன்னு கொடுக்கும் என் சாமி, இதுவரை அவர் நமக்கு கொடுக்கறதுல கணக்கு பார்த்ததே கிடையாது, காடு கரையில் இருக்கிற காய்கறி எல்லாம் நாம் உரிமையோட பறிச்சிக்கிட்டு போகிறோம், தென்னை மட்டைங்களை நம்ம தேவைக்கு விறகாக வெட்டிக்கிட்டு போகிறோம், இதுவரை அதை ஏன்னு சொல்லி கேட்டது கிடையாது, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க இல்லையா என்கிட்ட கேளுன்னு தர்றேன்னு தான் சாமி சொல்லுமே தவிர என்னன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கேட்டது கிடையாது. ஏன் நீ கூட இதுவரை சாமி போய் எனக்கு இது வேணும் சாமி அது வேணும் சாமின்னு சொல்லி கேட்டிருக்கியா சொல்லு, இல்லை நானும் சரி நீயும் சரி இதுவரை நம்ம முதலாளிகிட்ட போய் எதையுமே கேட்டதில்லை, ஏன்னா நம்ம அதை கேட்குற அளவுக்கு அவர் நம்ம முகத்தை பார்த்தே அதுக்கு முன்னாடியே வந்து கொடுத்து அனுப்புகிற சாமி, நமக்கு எதையும் கேட்டு வாங்கும் அவசியமே இருக்காது, அந்த மாதிரியான ஒரு மனுஷன் நமக்கு கும்பிடுற கடவுளுக்கு ஒரு படி மேலே தான்யா அவர், அவருக்கு முதுகு தேய்ச்சி விடுறது என் கடமையா அப்படின்னு நான் நினைக்கிறேன், என் சாமிக்கு தொண்டு செஞ்சேன் செய்வேன் இன்னமும் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், இதை யார் வேணாலும் எப்படி வேணாலும் நினைக்கட்டும், எனக்கு ஒரு கவலையும் இல்லை, ஆனால் நீ மட்டும் என்னை தப்பாக நினைக்காதையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெல்ல குரலில் வந்து சொன்னான். இதை கேட்டதும் நான் அசந்து போய் அப்படியே அழுது விட்டம்மா, என் பொண்டாட்டி அவள் கும்பிட்ற குலசாமிக்குத்தான் தொண்டு செய்கிறா, அதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுங்கம்மா, ஐயாவை தப்பாக நினச்சிடாதீங்க அவர் கள்ளங்கப்படம் இல்லாமல் உத்தம அப்படின்னு சொல்லி தேனப்பன் சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தா கனி மௌனமாக சிரிச்சிட்டு சரி விடு தேனப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து வேலையை பார்க்க போயிடுறா.
இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த அந்த வேலை பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டாங்க அந்த வேலை களைப்பறிச்சிக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்க எல்லாம். அந்த ஊர் பொண்ணுங்க அப்படியே காளியம்மாவை ஒரு அற்புத பொண்ணாக பார்க்குறாங்க. நம்ம கேலி கிண்டல் பண்ணி செஞ்சது வந்து சிரித்தது வந்து எவ்வளோ பெரிய தப்பு, அவள் வந்து அவள் குலசாமிக்கு செஞ்ச மாதிரியை வந்து நினச்சிக்கிறா முதலாளிக்கு, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் போல அப்படின்னு சொல்லி தலை குனிகிறாங்க. எந்த ஒரு காரியத்தை செய்யும்போதும் அதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். மேலோட்டமாக பார்த்துட்டு தப்பான முடிவை எடுத்துடவே கூடாது. அதுக்கு இது ஒரு சமர்ப்பணமான வீடியோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.